إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற பாடத்திலே நாங்கள் அல் ஹவுஃப் பயம் சம்பந்தமாக பார்த்தோம், அதனுடைய வகைகளை அறிந்து கொண்டோம். இந்த பாடத்தில் அர் ரஜா என்பது சம்பந்தமாக மூலநூல் ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஏற்கனவே ரஜா என்பது ஒரு வணக்கம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ரஜா என்பது ஆதரவு வைத்தல், அதற்கான ஆதாரத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ودليل الرجاء قوله تعالى فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. الله تعالى இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால், فمن كان يرجو لقاء ربه, தன்னுடைய இறைச்சகனை சந்திப்பதை யார் ஆதரவு வைக்கிறாரோ, ரஜா வைக்கிறாரோ, فليعمل عملا صالحا, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். ولا يشرك بعبادة ربه احد, தன்னுடைய ரப்புக்கு தன்னுடைய ரப்புடைய வணக்கத்திலே எவரையும் எதையும் இணையாக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ரஜா என்றால் முதலாவது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரஜா என்பது ஆதரவு வைத்தல் என்று நாம் தமிழிலே சொல்கின்றோம். அதாவது ஒரு மனிதன் அவனுக்கு அடைய முடியுமான ஒரு விடயம், சாதாரணமாக இலகுவாக நெருக்கமாக அடைய முடியுமான ஒரு விடயத்தை ஆசை வைப்பது, ஒரு விஷயத்தில் ஆசை வைப்பதைத்தான் ரஜா என்று சொல்கிறோம். சில வேளை தூரமான ஒரு விடயத்தை கூட ஒருவன் என்ன செய்யலாம், ஒரு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு விடயத்தை போன்று கருதி ஆசைப்படலாம், ஆதரவு வைக்கலாம், எனக்கு இவ்வாறு கிடைக்கும், இவ்வாறு எனக்கு நடக்கும் என்கின்ற, அதை நாங்கள் தமிழிலே ஆதரவு என்று சொல்கின்றோம். இந்த ரஜா என்பதை பொறுத்தவரையிலே இதிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று, நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே பல்வேறு விதத்திலே ஆதரவு வைக்கின்றோம். அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹு தாலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தர வேண்டும், அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை தர வேண்டும் என்று நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் இவைகளை எங்களுக்கு தருவான் நிச்சயமாக என்று நாங்கள் அல்லாஹு தாலா இடத்திலே ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி கொள்கின்றோம். இதைத்தான் நாங்கள் ரஜா என்று சொல்கின்றோம். எனவே இந்த ரஜாவை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அதிலே ஒன்று என்ன என்றால், ரஜா உல் இபாதா, இபாதத் அடிப்படையிலே வரக்கூடிய ரஜா, இதைத்தான் நாங்கள் அல்லாஹிடத்திலே செய்கின்றோம். அதாவது அல்லாஹு தாலாவுக்கு தவிர வேறு யாருக்கும் கொடுக்க முடியாத விடயங்களை நாங்கள் அல்லாஹுவிடத்திலே மாத்திரம்தான் ஆதரவு வைக்க முடியும். இது ரஜா உல் இபாதா, ஹவுஃபு அல் இபாதா மாதிரி ரஜா உல் இபாதா, ரஜா உல் இபாதா என்றும் இருக்கிறது. அதாவது இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ரஜா, இந்த ரஜாவைத்தான் நாங்கள் இபாதத் வணக்கம் என்று சொல்கிறோம். அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், அதை நாங்கள் வேறு யாரிடத்திலும் ஆதரவு வைக்க முடியாது. அல்லாஹு தாலா மாத்திரம்தான் மன்னிக்க முடியும், அல்லாஹு தாலா மாத்திரம்தான் பரக்கத் செய்ய முடியும், அல்லாஹு தாலா மாத்திரம்தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். எனவே நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் ஆற்றல் இல்லாத விடயங்களிலே நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாங்கள் ஆதரவு வைப்பது கூடாது. அப்படி ஆதரவு வைத்தால் அந்த ஆதரவு அந்த ரஜா ஷிருக்காக மாறிவிடும், பெரும் இணை வைத்தலாக மாறிவிடும். உதாரணமாக நோயை குணப்படுத்துவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் தாலாவை தவிர வேறொன்று எங்களை நோயை குணப்படுத்தும் என்று நாங்கள் ஆதரவு வைத்தால் இது இணை வைத்தலாக மாறிவிடும். அல்லது அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு சோதனையை கொண்டு வரக்கூடியவன், அல்லாஹு தவிர வேறொன்றும் எங்களுக்கு மர்மமான முறையிலே சோதனைகளை கொண்டு வரும் என்று நாங்கள் நினைத்தால் இதுவும் பெரும் பாவமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தான் எங்களுக்கு ரிஸ்க்கு தருகிறான், சுவர்க்கத்தை தருகிறான். எனவே நாங்கள் வேறு யாரிடத்திலும் இவைகளை நாங்கள் ஆதரவு வைக்க முடியாது. இதை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாம் ஆதரவு வைத்தால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை நாங்கள் இன்னொருவருக்கு செய்ததனால் இணை வைத்தல் ஷிர்குன் அக்பர், பெரும் இணை வைத்தலுக்கு நாங்கள் உட்படுவோம். அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இவைகள் அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது ரஜா தபீஇ, இயல்பான ஆதரவு வைத்தல். அதாரமாக ஒருவரிடத்தில் அவருக்கு ஆற்றல் உள்ள ஒரு விடயத்தை நாங்கள்
ஆதரவு வைப்பது, இவரங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து தருவார் அல்லது அவரிடத்தில் நாங்கள் சொல்வோம் நீங்கள் இதை செய்து தருவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன், ஆதரவு வைக்கின்றேன். இது அவரால் செய்ய முடியுமான விடயம். எனவே இப்படியான விடயங்களிலே ஒருவரிடத்திலே ஒரு உதவியை நாங்கள் கேட்கின்றோம், இந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு செய்வீர்கள் என்று நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். இந்த ஆதரவை பொறுத்தவரையிலே இது தவறு கிடையாது என்றால் அவரால் முடியுமான ஒரு விடயத்தை நாங்கள் அவரிடத்திலே ஆதரவு வைப்பது தவறில்ல, அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனாலும் இந்த ரஜா தபீஇலையும் நாங்கள் ஒரு நிபந்தனையை பேண வேண்டும். அதாவது முழுமையாக நாங்கள் ஒருவருக்கு செய்ய முடியுமான விடயமாக இருந்தாலும் அவரில் எங்களுடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது, முழுமையான நம்பிக்கை அவரில் இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலினால்தான் அவர் அதை செய்கின்றார். எங்களுடைய நம்பிக்கை அல்லாஹுவில் தான் இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை மறந்து இந்த மனிதர் எங்களுக்கு செய்து தருவார், இவரால் முடியும் என்று நாங்கள் செயல்பட்டால் இது எங்களை ஷிர்க் அஸ்கர், அதாவது சிறிய சிறுக்கில் கொண்டு போய் எங்களை சேர்க்கும். அதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மனிதனால் முடியுமான செயலை நாங்கள் மனிதனிடத்தில் ஆதரவு வைக்கின்ற அந்த நேரத்தில் கூட நாங்கள் முழுமையாக அவரிலே தங்கியிருக்கக்கூடாது. எங்களுடைய உள்ளம் அல்லாஹுவோடு தான் தொடர்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இவர் மூலமாக எங்களுக்கு இதை நிறைவேற்றி தருவான் என்கின்ற எண்ணம் தான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த வகையான ரஜா ஆதரவு வைத்தல் ஷிர்க் என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு வகையில் இந்த ஆதரவு வைத்தலை நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று மார்க்கம் வரவேற்கின்ற புகழ்ந்திருக்கின்ற ஆதரவு வைத்தல், ரஜா மஹ்மூத், மார்க்கம் வரவேற்கின்ற ஆதரவு வைத்தல். இன்னொன்று இருக்கிறது மார்க்கம் இகழ்கின்ற, மார்க்கம் இகழ்ந்துரைத்திருக்கின்ற விரும்பாத ரஜா. அது என்ன என்று சொன்னால், ஒரு நன்மை செய்த ஒருவன் என்ன செய்ய வேண்டுமானால் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் எனக்கு இந்த நல்லாமலுக்கு நன்மைகளை தர வேண்டும், சுவர்க்கத்தை தர வேண்டும், என்னுடைய எனக்கு நிறைய பாக்கியங்களை தர வேண்டும் என்றொருத்தர் ஆதரவு வைக்கின்றது. இது நல்ல ரஜா மஹ்மூத், இதை இஸ்லாம் வரவேற்கின்றது. இஸ்லாம் இதை எங்களுக்கு தூண்டி இருக்கிறது. குர்ஆனும் ஹதீதும் எங்களுக்கு இது போன்று நடப்பதற்கு தூண்டி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு நல்லொரு ரஜா தான், ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு அவனுடைய பாவம் அல்லாஹ் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் பன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹு தாலாவுடைய மகஃபிரத்திலே அவனுடைய ரஹமத்திலே ஒருவர் ஆதரவு வைப்பது, இதுவும் இஸ்லாம் வரவேற்கின்ற ரஜாவாக இருக்கின்றது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். அவன் நன்மை செய்கின்ற பொழுது அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற ஆதரவு அவனுக்கு வர வேண்டும். பாவம் செய்தால் அதிலிருந்து அவன் தௌபா செய்துவிட்டு அல்லாஹு தாலா என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடும், அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வர வேண்டும். இன்னொன்று மார்க்கம் வெறுக்கின்ற ரஜா என்ன என்று சொன்னால், விரும்பாத ரஜா, சில பேர் அமல் செய்யாமல் என்ன செய்கிறார்கள், அல்லாஹுவிடத்திலே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான், என் கபருல எனக்கு வேதனை தரமாட்டான், உலகத்திலே பரக்கத் செய்வான் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது தவறானது. இது அவரை ஏமாற்றிக் கொள்வது. இது ஒரு ஏமாற்றமே தவிர தவறான ஒரு மேலெண்ணமே தவிர இது ரஜா அல்ல. எனவே ரஜா என்பது அவர் அந்த பாவத்திலிருந்து மீள வேண்டும் அல்லது அவர் நல்லமல் செய்ய வேண்டும், அமல் செய்துவிட்டு தான் அல்லாஹ்விடத்திலே அவர் ஆதரவு வைக்க வேண்டும். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அவனை ஆதரவு வைக்குமாறு எங்களுக்கு அல் குர்ஆனிலே தூண்டியிருக்கின்றான். ஒருவர் ஒரு உலகத்தில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ரஜாவும் அவரிடத்தில் இருக்க வேண்டும், ஹவுஃப் பயமும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு மனிதனை அவனுடைய அமல்கள் நல்ல வழியிலே கொண்டு போய் சேர்க்கும். அதாவது ஒருவனிடத்திலே பயம் ஹவுஃப் கூடிவிட்டாலும் பிரச்சனையாகிவிடும், அல்லாஹு தஆலா என்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுவான், நிராசை அடைந்து விடுவான். அதேபோன்று ஒருவன் ரஜா கூடிவிட்டாலும் சிக்கலாகிவிடும், அல்லாஹ் நான் எதை செய்தாலும் அல்லாஹு தஆலா என்னை மன்னித்து விடுவான், எனக்கு பிரச்சனை இல்லை என்று நினைத்தால் இதுவும் தவறு. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய அமல் எப்படி இருக்க வேண்டுமென்றால் பைனல் ஹோஃபி வர் ரஜா, இந்த பயத்துக்கும் ரஜாவுக்கும் இடையில இருக்க வேண்டும். எப்படி சொல்வார்கள் என்றால் ஒரு பறவையின் இரண்டு இறக்கைகளை போல, ஒரு பறவைக்கு பறப்பதற்கு இரண்டு இறக்கை தேவை. எனவே அதில் ஒரு இறக்கை பாதிக்கப்பட்டால் இன்னும் ஒரு இறக்கையால் பறக்க முடியாது. அதே போன்று அவனிடத்தில் ஹவுஃபும் இருக்க வேண்டும், ரஜாவும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயமும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில்
அவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய நன்மையில் ஆதரவு வைக்கின்ற அந்த ரஜாவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஒருவனுடைய வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருக்கும். குறிப்பாக ஒருவர் மரணிக்கின்ற தருவாயிலே அவரிடத்தில் என்ன வர வேண்டும் என்றால் அல்லாஹுவை பற்றிய நல்லெண்ணம் வர வேண்டும், அதாவது ரஜா அதிகரிக்க வேண்டும். அல்லாஹு தாலா என்னை மன்னிப்பான், கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், இதைத்தான் மரணித்தவரிடம் இருக்கக்கூடியவரும் தூண்ட வேண்டும். ஒரு மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து நாங்கள் நீ இவ்வளவெல்லாம் பாவம் செய்திருக்கிறாய், அல்லாஹு தாலா உன்னை சும்மா விடுவானா என்று நாம் சொல்லாமல் அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹு தாலா மன்னிப்பான் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தை நாங்கள் அவருக்கு தூண்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரஜா என்கின்ற வணக்கத்தை நாங்கள் அதில் ஈடுபடக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்க வேண்டும். எனவே ஒருவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலைமையில், அதேபோன்று ஒருவர் செழிப்பாக வசதியாக இருக்கின்ற நிலையில அவரிடத்தில் இறை அச்சம் ஹவுஃப் அதிகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் மரணத்தருவாயில் இருக்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் ரஜா அதிகமாக இருக்க வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு இந்த இரண்டும் மிக அவசியமாக இருக்கிறது.